இலக்கியத்தில் ஊமைகள் அப்படின்ற இந்த தொடரில் சங்க இலக்கிய கால இலத்தில் இருக்கிற பல ஓமைகளை நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா, பேரபிள்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகுது நிரல் நிறை ஓமை அணி. நிரல் நிறை ஓமை அணி அப்படின்னா என்னென்னா, ஓமையை முதல்ல ஓமைகள் அடுக்கி வரும், இரண்டு அல்லது மூன்று ஓமைகளை முதல்ல சொல்லிடுவாங்க. இந்த ஓமைக்கு உரிய பொருட்களை, எந்த பொருளுக்கு இந்த ஓமைகள் சொல்லப்பட்டதோ அந்த பொருட்களை அதுக்கடுத்து அதே போல வரிசையில் அடுக்கி சொல்லுவார்கள். இதுதான் நிரல் நிறை ஓமை அணி. இப்போ நம்ம இரண்டு ஓமைகளை சொல்லுகிற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலில் மிக அழகான ஒரு கருத்தும் பொதிந்து இருக்குதுங்க. இது எழுதினவர் யாருன்னு தெரில. என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கணவன் மனைவி ஆகிவிட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வரும். தன்னுடைய அழகு குறைகிற பொழுது, சில நாட்கள் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா இவன் நம்மளோட தான் இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்ட்டு சிலர் அவங்க கணவனிடத்திலே கேட்பாங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதற்கு பதில் சொல் அந்த தலைவன் பதில் சொல்லுகிறதா அமைந்திருக்கிற ஒரு பாடலுங்க. இந்த பாடலை பாருங்களேன். பொண்ணும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் நாறு இருங் கதுப்பும் போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உன் கண்ணும் வனப்பின் தோளும் இவை காந்தோறும் அகமழிந்து யானும் அறம் நிலை பெற்றோர் அணையேன் அதன் தலை புலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் வினையும் வேறு புலத்து இளனே நினையின் யாதனின் பிரிகோ மடந்தை காதலும் தானும் கடலினும் பெரிதே அப்படின்னு அந்த தலைவன் பதில் சொல்றாங்க. தலைவியினுடைய ஐயத்திற்கு, தலைவியை எழுப்புகிற அந்த வினாவிற்கு, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோ அப்படின்னு கேட்குற அந்த வினாவிற்கு தலைவன் மிக அழகான ஒரு பதிலை கொடுக்கிறான். முதல்ல அவருடைய அழகை வர்ணிக்கிறான். உன்னுடைய அழகுலாம் ஒன்றும் குறைஞ்சி போயிடலம்மா, நீ இன்னும் அழகாக தான் இருக்க, வயதானால் கூட அந்த அந்த எண்ணம் இருக்கணும் இல்லைங்களா, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே என்னுடைய மனைவி எல்லாரையும் விட அழகானவள்ங்கிற நினைப்பு இருக்கும் இல்லைங்களா. அந்த தகவலை முதல்ல தலைவன் சொல்கிறாங்க. பொண்ணும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் நாறு இருங் கதுப்பும் பொண்ணும் மணியும், பொண்ணும் மணியை போல இருக்குது உன்னுடைய நன்னர் மேனி. பொண்ணுக்கும் வந்து மேனியை ஒப்பிடுகிறார், மணிக்கு நாறு இருங் கதுப்பும் அந்த மனம் மணக்கிற கூந்தல். கதுப்பு என்பது கூந்தல், நாறு இருங் கதுப்பும் மணக்கிற கூந்தல். திருவிளையாடலில் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, பெண்களுக்கு கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதற்கு பதில் சொல்வது போல இருக்கு, ஆமாயா என் மனைவிக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குது அப்படின்னு சொல்வது போல இந்த தலைவன் சொல்லுகிறான். நாறு இருங் கதுப்பும் மனம் நன்கு மனம் இருக்கிற கதுப்பும் கூந்தலும் போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உன் கண்ணும் வனப்பின் தோளும் போதும் போதும் பூ போது பூ மலருது இல்லைங்களா, பூ மலர்ந்த அந்த பூவையும் மூங்கிலையும் போன்றது. மூங்கில் என்பது பனை என்பது இங்கே மூங்கிலை குறிக்கிறது. அந்த மலர்ந்த பூவையும் மூங்கிலையும் போன்றது அவளுடைய கண்களும் தோள்களும். இப்போ மலர்ந்த பூவுக்கு எதை, அதாவது கண்ணுக்கு மலர்ந்த பூவையும் அவருடைய தோலுக்கு மூங்கிலையும் உதாரணமாக கூறுகிறார். முதல்ல ஓமைகளை வரிசைப்படுத்திட்டார், போதும் பனையும் போலும். அதுக்கடுத்து எந்த பொருளுக்கு ஓமையா சொல்றாரோ அதை வரிசைப்படுத்துறாரு, மாதர் உன்கண்ணும் வனப்பின் தோலும். இதுதான் நிரல் நிறை ஓமை அணி. முதல்ல ஓமை அடுக்கி சொல்லிடுவாங்க, அடுத்து அதற்குரிய பொருட்களை அடுக்கி சொல்வார்கள். இவை காந்தோறும் அகம் மலிந்து யானும், இதை பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய அழகை பார்க்கும் போதெல்லாம் அகம் மகிழ்ந்து நான் என்ன பண்றேன், அறநிலையில செல்வம் சேர்த்தவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. நீ அற வழியில நடந்து வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வத்துக்கும் தன்னுடைய மனைவியையும் ஒப்பிடுகிறாங்க. அற வழியில நடந்து வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தன் செல்வம் சேர்த்திருக்கான், அந்த செல்வம் அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருமோ அது போல மகிழ்ச்சியை தருகிறவள் நீ அப்படின்னு தலைவியை பார்த்து தலைவன் சொல்லுகிறான். எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்களேன். அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், அறம் நிலை பெற்றோர் அணையன், அறத்தினால் வந்த செல்வத்தை பெற்றவன் போல நான் மாறிட்டேன். அதன் தலை, அது மட்டும் இல்லாமல் புலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன். புலந்தொடி புதல்வன், தன்னுடைய காலில் கல் மாட்டியிருக்கிறாங்க, கொலுசு மாதிரியான ஒரு ஒரு அணிகலனை குழந்தையினுடைய காலில் மாட்டியிருக்காங்க. அப்படி மாட்டிக்கிட்டு திரிகிற நம்முடைய குழந்தை இருக்கான, அவனும் பொய்தல் கற்றனன், ஆட கற்றுக்கிட்டான், வெளியில் போய் விளையாட கற்றுக்கிட்டான். அதாவது அந்த குழந்தை வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை இன்றைக்கு வெளியில் போய் விளையாடுகிற அளவுக்கு
தானே விளையாட கற்றுக்கொள்ளுகிற ஒரு பருவம் அந்த குழந்தைக்கு வந்து விட்டது. நம்முடைய குழந்தையும் இப்படி வந்துட்டான், இதுக்கு மேல நான் பிரிஞ்சு எவ்வளோ போவேன்னு நினைக்கிறியா, பிரிஞ்சு உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, அதாவது வேறொரு பெண்ணோடு போயிடுவான் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தொழில் நிமித்தமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்காக வேறொரு இடத்துக்கு நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தது. அப்படி கூட நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இப்படி சொல்றேன், நம்முடைய குழந்தையும் விளையாட்டு பருவத்துக்கு வந்துட்டான், வினையும் வேறு குலத்து இல்லைன்னு, எனக்கு இப்போ வேலையும் வேற ஒரு இடத்துல இல்லை, அதுதான் நான் சொன்னேன், சம்பாதிப்பதற்காக வேறு உருவுக்கு போயிடுவேன்னு கூட நீ பயப்படாத, வேறு குலத்து இல்லைன்னு நினையின். இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற பொழுது உன்னுடைய அழகு, இவ்வளவு நாள் அவ சேர்த்துப்பட்ட செல்வத்துக்கு இணையான ஒரு மனைவி, வெளியில போய் விளையாட கற்றுக்கொள்கிற நன்கு விளையாடுகிற நிலையில இருக்கிற அழகான ஒரு குழந்தை, இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது யாதனின் பிரியோ வடந்தை, உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு போவேன், நான் பிரிஞ்சு போவேன்னு எப்படி நினைக்கிற, யாதனின் பிரிகோ வடந்தை, காதல் தானும் கடலினும் பெரிதே அப்படின்ற வார்த்தையை போட்டு தலைவர் முடிக்கிறாங்க. என் நான் மேல் வைத்திருக்கிற காதல் இருக்குல்ல, அந்த காதல் இந்த கடலை விட மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு தலைவியை சமாதானப்படுத்துகிறான் தலைவன். எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க பாருங்களேன். பொன்னும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் நாரிரும் கதுப்பும் போதும் பனையும் போலும் யாழனின் மாதரும் கணம் வனப்பின் தோலும் இவை காந்தோறும் அகமழிந்து யானும் அறம் நிலை பெற்றோர் அணையேன் அதன் தலை பொலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் வினையும் வேறு குலத்து இளனே நினையின் யாதனின் பிரிகோ மடந்தை காதல் தானும் கடலினும் பெரிதே. நன்றி.